தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும், சிறுபான்மையின நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாமு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் காஞ்சனா சுதாகர், பொதுக்குழு உறுப்பினர், பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக. ஏஷா மண்காப்போம் இயக்கம் சார்பில் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா எனும் பிரம்மாண்ட பயிற்சி கருத்தரங்கம் சேலம் பத்மவாணி கல்லூரியில் வரும் அக்டோபர் 6 நடைபெறவுள்ளது. ஈஷா மண்காப்போம் இயக்கம் சார்பில் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா எனும் பிரம்மாண்ட பயிற்சி கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கருத்தரங்கம் சேலம் பத்மவாணி கல்லூரியில் வரும் அக்டோபர் 6 நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது. இதில் மண்காப்போம் இயக்கத்தின் திட்ட ஒருங்கிணைப்பு சுவாமி ஸ்ரீ முகா பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய அவர், நஞ்சு தெளித்த உணவை நாம் உண்ணும் போது அது விஷமாகி பல நோய்களை நமக்கு தருகிறது என்றும், இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்வது, நல்ல வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த கருத்தரங்கு நடைபெறும் என தெரிவித்தார். சேலத்தில் வர அக்டோபர் 6 ஒரு காய்கறிக்காக ஒரு மாபெரும் திருவிழா ஒன்று நடக்குது. பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நடத்துகிறோம். இதில் வந்து ஒரு 3000 மேற்பட்ட விவசாயிகள் வந்து கலந்துக்கு இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே தொடர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விழிப்புணர்வு, உணவு வந்து நஞ்சு இல்லாமல் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இப்போ பெரிய அளவில் வந்து விவசாயிகள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். அதே மாதிரி வந்து அந்த உற்பத்தியும் வந்து எப்படி பண்ணணும், இயற்கை முறையில் நஞ்சு இல்லாமல், ஏன்னா இப்போ கடந்த ஒரு 40-50 வந்து இந்த ரசாயன முறைக்கு விவசாயிகள் வந்து பழக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை வந்து மாற்றி இயற்கை முறையில் வரணும், நஞ்சு இல்லாமல் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தரங்கம் வந்து சேலத்தில் அக்டோபர் 6 ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்குது.